students, if Pagat instant exercise number 3.13, 3.13 according to third sum. If the roots of a minus b x square plus b minus c x plus c minus c equal to 0 are the real equal, and then prove that BAC are in the arithmetic progression of digital kutskanga. If I'm a country forum. இதெல்லாம் வந்து இருந்தா அது எல்லாமே ஒரு கூட்டத்தொடர் சில அமையும் அத்திமெட்டிக் சீரிஸ் அமையும் சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம ஈஸி தான் பார்க்கலாம். இப்போ என்ன சம் கொடுத்தா ஏ மைனஸ் பி இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பி மைனஸ் சி எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி, பி ஈக்குவல் டு பி மைனஸ் சி, சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கணும் இல்லையா. அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி ஸ்கொயர்டு மைனஸ், அதாவது பியோட வேல்யூ பிசி மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏபி மைனஸ் சிஏ. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி. இந்த பக்கம் இதை உள்ள மல்டிபிள் பண்ணும். அப்போ என்னன்னா ஏ இன்ட்டு சிஏசி, ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர், இந்த பக்கம் பி மைனஸ் சி, இந்த பக்கம் எடுத்தோம் பிளஸ் பி ஏ அப்படி கிடைக்கும். இப்போ ஃபோர் வெளியில் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இது எடுத்தது போக இது அடுத்த ஸ்டெப்ல என்னச்சா இதை ஃபுல்லாக ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்னா பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ டூ பிசி மைனஸ் ஃபோர் ஏசி பிளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிசி பிஏ அப்படி கிடைக்கும், கொல்ட்டு ஜீரோ அப்படி கிடைக்கும். இதில் இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணணும் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் இருக்கிறனால சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கும். பாருங்கள், இது பிசி பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், இதில் இதை சப்ராக்ட்னா பிளஸ் டூ பிசி மைனஸ் இப்போ இதில் எல்லாமே இருக்குது. இதில் ரிமைன் இந்த இடத்த எடுத்தது போக இது மூணு காமனாக இருக்குது. அப்போ இதில் வந்து ஃபோர் ஏவை வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பி பிளஸ் சி பிளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். அதாவது எப்படி அப்படின்னா இதில் எது எதை காமனாக எடுத்துக்கோ அப்படின்னா இந்த ஃபோர் ஏ ஸ்கொயர் இருக்க இந்த ஃபோர் ஏசியவும் இந்த ஃபோர் பிஏவையும் காமனாக எடுத்துக்கிறோம். இது ரெண்டு எடுத்தோம் அப்படின்னா ஏவை காமனாக எடுத்துடலாம் வெளியெடுத்து மைனஸ் ஃபோர் ஏ காமனாக எடுத்தது போக பி பிளஸ் சி, ஏன்னா இங்கே வந்து சி இருக்கு இங்கே வந்து இருக்கு இதுலையா, இது உள்ள போடும்போது இந்த மைனஸ் உள்ள அப்ளை ஆகிடும். அப்போ ரிமைனிங் இங்கே இருக்க ஃபோர் ஏ ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ கவனிச்சு பாருங்க இந்த ஃபார்முலா வந்து இது வந்து இந்த இடத்த பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனாக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்படி இருக்கனால இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே இது எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எழுதின பிறகு இதை ரிமைனிங் எழுதிக்கிறோம். எழுதினதுக்கு பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு டேமாக எடுத்துக்கிறோம், இது ஒரு டேமாக கன்சர்ன் பண்ணிக்கா எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்க அப்படின்னா இது மைனஸ் ஃபோர் ஏ பிளஸ் பிசி பிளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் எடுத்தால் இது மைனஸ் டூ ஏபி அதில் கிடைக்கும். மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் இந்த இது கிடைச்சிரும், பிஏ பண்ண பண்ணும்போது இது கிடைச்சிரும், டூ ஏபிசி டூ ஏபிங்கும் போது இது கிடைக்கும். அதுதான் இந்த ஃபார்மேஷன், அதாவது பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு பி பிளஸ் சி இன்ட்டு ஏ, இதுதான் இங்கே கிடைக்கும். இதாவது இந்த இடத்த பண்ணும்போது இதையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எடுத்தீங்கன்னா இது கிடைக்கும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரிமைனிங் வந்து பி பிளஸ் சி மைனஸ் டூ ஏ அப்படி கிடைக்கும் இல்லையா. எல்லாமே எடுத்தது போக இந்த ஸ்கொயர்லாம் இந்த பக்கம் ஸ்கொயர்லாம் எடுத்தது போக இப்படி கிடைக்கும். அதாவது எதுனா இதையும் நம்ம எடுத்தது போக அப்படி கிடைக்கும். ரிமைனிங் அப்படி கிடைக்கும்போது பி பிளஸ் சி ஈக்குவல் டு டூ ஏ. அப்போ பி பிளஸ் சி ஈக்குவல் டு டூ ஏங்கிறது ஏ பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ பி ஏ சி மைனஸ் சி ஈக்குவல் டு பி மைனஸ் சி ஏ மைனஸ் பி, இதையும் இங்கே எழுதிக்கலாம். அப்போ அதாவது சி இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இதை இங்கே கொண்டு வரலாம். அப்போ கொண்டு வந்தீங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அப்படி கிடைக்கணும். அப்போ அதுதான் ஒரு அர்த்தமெட்டிக் சீரிஸோடைய இது. அப்போ இது பி மை கமா ஏ கமா சி வந்து இதில் ஒரு ஏபியில் இருக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இந்த இடத்துல நம்ம இதை வந்து ஏவாகவும் ஏ ஸ்கொயர்டாகவும் இதை பி ஸ்கொயர்டாகவும் பண்ணிக்கிறோம். பி ஸ்கொயர்டாக பண்ணும்போது டூ ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா, டூ பி அப்படி போட்டுக்கிட்டோம்னா கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னொருத்த இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். தட்ஸ் இட், தேங்க்யூ.